வணக்கம். தமிழக முதல்வர் அவர்கள் சுதந்திர தின உரையில 55,000 காலி பணியிடங்கள் நடப்பாண்டு நிரப்பப்படும் அப்படிங்கிற செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தினால இந்த காலி பணியிடங்கள் குறிப்பாக வந்து யார் யாருக்கு எவ்வளோ வேகன்சியில் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ புதிய அரசு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவில் பார்த்துக்கலாம். ஸோ இது இந்த வேல்யூஸ் வந்து முன்ன பின்ன வந்து கூடலாம் குறையலாம். இப்போ நமக்கு தெரியும் குரூப் 4 வந்து 10,200 வேகன்சி, அப்புறம் குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ தான் 5,000 வேகன்சி, சரிங்களா? அப்புறம் டிவிஷன் பிசி வந்து பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து 3,300 சம்திங் எடுத்திருக்காங்க. அப்புறம் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 700 வேகன்சி. அப்புறம் வந்து மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 மேலே வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சுகாதார ஆய்வாளர் பணிக்கு ஒரு 1,000 மேலே போட்டிருக்காங்க. அதே போல் லேப் டெக்னீஷியன் நர்ஸு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 3,000 வேகன்சி இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷன் கடை, ஸோ 6,400 பேர் ரேஷன் கடையில் ரிசல்ட் போட்டுக்கிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் 2,700 பேர், ஸோ அப்ராக்சிமேட்லி. ஓகே, அப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த புதிய அரசு அமைந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 31,300 வேகன்சி அப்ராக்சிமேட் வேல்யூ வருது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிவிசா வந்து பார்த்தீங்கன்னா போன ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்தோடனே பிசிக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. பிசியில் வந்து 3,500, அப்புறம் வந்து 444 வேகன்சி எஸ்ஏ, அப்புறம் அது ஒரு 4,000, ஒரு கிட்டத்தட்ட வந்து 2 ஆண்டுகளில் என்னோட கணிப்பின்படி அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வேகன்சி வருது, 35,000 வேகன்சி வருது, சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடப்பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 55,000 காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற வந்து செய்தி வந்து சொல்லியிருக்காங்க. அது சுதந்திர தின உரையில் வந்து தமிழக முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காங்க 55,000 காலி பணியிடங்கள். ஸோ இது வேகன்சி என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது டிஆர்பி ஆளுநர் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க ரெக்ரூட்மெண்ட் இதுவரைக்கும் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 33 வேகன்சிக்கான பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு மட்டும் தான் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 55,000 ஒரு 15,000 வேகன்சி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போட அவங்களே எடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் சொல்கிற வரைக்கும் டிஎன்இபிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வேகன்சி மேலே காலி பணியாளர் இருக்கு. ஸோ 50,000 வேகன்சியும் உடனே எடுக்க மாட்டாங்க, ஒரு 5,000 வேகன்சி கூட ஒரு 10,000 எடுக்கலாம். ஸோ டிஎன்இபியில் வந்து பல்க் வேகன்சி இருக்குங்க, சரிங்களா? ஸோ ஆட்சி அமைதியிலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து இன்னமும் ஒரு ரெக்ரூட்மெண்ட் கூட பண்ணல டிஎன்பியில் தான். அப்போ வந்து டிஎன்பியில் குறைஞ்சது ஒரு 10,000 வேகன்சினாலும் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, சரிங்களா? ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஏஇ ஜூனியர் அசிஸ்டன்ஸ் அக்கௌண்ட்ஸு அப்புறம் ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்திருந்தாங்க, இன்னும் பொறுத்தல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால வந்து குறைஞ்சது ஒரு 10,000 வேகன்சி டிஎன்பியில் எதிர்பார்க்கலாம். ஸோ இது என்னோட தனிப்பட்ட கணிப்பு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவின், ஸோ ஏற்கனவே எடுத்த ரெக்ரூட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு புதுசாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் டிஎன்பிசி வராங்க. ஸோ ஆர்மியிலேயே ஒரு 1,000 வேகன்சி மேலே எதிர்பார்க்கலாம். அதே போல் டிரான்ஸ்போர்ட், ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 812 டிரைவர் கம் கண்டக்டர் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க, அது இன்னும் வரல. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் கூட இதில் இன்க்ளூட் ஆகலாம். அதே போல் வந்து அஸ்யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 குரூப் 2, ஸோ குரூப் 4 குரூப் 2 தான் பல்க் வேகன்சி, அதனால் அதை மட்டும் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து 10,700 எடுத்தாங்க. ஸோ அப்கமிங் டேஸில் இனிமேல் வரதில் வந்து ஒரு 15,000 ஆச்சு எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து செய்தித்தாளில் பார்த்தோம் மே மாதம் மட்டுமே தமிழக அரசில் ஒரு 25,000 மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றாங்க அப்படிங்கிற வந்து செய்தி வெளியானது, சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்க்கும் போனால் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசில் ஏகப்பட்ட காலி பணிகள் இருக்குது, சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 1,00,000 மேலே காலி பணிகள்லாம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சது ஒரு 15,000 ஆச்சும் அப்கமிங் டேஸில் வர குரூப் 4 எடுக்கலாங்க. ஸோ இந்த 2023 நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வருது, ஸோ அதில் வந்து எடுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 வேகன்சி கொடுத்துட்டு அப்புறம் கவுன்சிலிங் டேத்தில் வந்து கூட வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம். என்னோட கணிப்பின்படி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ஒரு 15,000 வேகன்சி எடுக்கலாம். அஸ்யூஸ்வலாக வந்து குரூப் 2லேயுமே ஒரு 4,000-5,000 வேகன்சி மறுபடியும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் மூலமாக எடுக்கிறாங்க. ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த 55,000 வேகன்சி இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இதுக்கான அறிவிப்புகளும் வந்து விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போம். ஏன்னா நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேகன்சி ஒரு 10,000 வேகன்சி வந்து சொல்லியிருந்தாங்க.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காலிப்பணியங்கள் பின்னடைவு காலிப்பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு ஒரு ஜீவோவே வெளியிட்டிருந்தாங்க. அதே போல் மாற்றுத்திறனாளிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேக்லாக் வேகன்சி பின்னடைவு காலிப்பணியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டும் எதுவும் தெரியல. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வெகு விரைவிலையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பொறுத்த வரைக்குமே வந்து நான் சொல்லலை கிட்டத்தட்ட 55 காலிப்பணியங்கள் நிரப்பப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போட்டித் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவர் உள்வாங்கிட்டு 55,000 பேரில் 400 அரசு வேலையில் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருந்தே ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ நிறையா கேட்டகரி இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக நீங்கள் எல்லோரும் படித்தாங்க வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வு. ஸோ 6-10 வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வு வந்து எல்லாமே இந்த இதில் நீங்கள் மெடிக்கல் போனால் கூட அந்த தேர்வு எழுதித்தாகணும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழ் வந்து நல்லா படித்து வச்சுருங்க. மற்றபடி ஜென்ரல் ஸ்டடிஸு பார்த்து எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பர் வரும் சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சிலபஸை பார்த்து கூட படிச்சுக்கலாம். அதனால் கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து எல்லாருமே இப்போதே தயார்படுத்திக்கிறது நல்லது. அதே போல் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 6-10 தான். எந்த ஒரு நீங்கள் பிசிஏ இருந்தாலும் சரி, எஸ்ஏ இருந்தாலும் சரி, டிஎம்பிசி குரூப் 4 குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, ஸோ 6-10 ஸ்டாண்டர்டாக எல்லாம் கேட்டுகிட்டு தான் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஸ்கூல் புக்கையும் ரொட்டீனாக படிக்க வச்சிட்டிங்கன்னா இந்த 55,000 வேகன்சியில் நீங்களும் ஒரு நாளாக வேலை வாங்கி பிறகு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே